லியோ படம் குறித்து அந்த படத்துல ஒர்க் பண்ற ரத்னகுமார் தொடர்ந்து சோஷியல் மீடியால கொடுத்து வர அப்டேட் மூலமா லியோ எல்சியு தான் அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு ஃபேன்ஸ் பதிவிட்டு வராங்க. தளபதி விஜய் நடிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல உருவாகிட்டு இருக்கிற லியோ படத்துக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஹைப் இருக்குன்னே சொல்லலாம். லோகேஷ் கனகராஜோட படங்கள்ல நிறைய டீடைலிங்ஸ் ஒர்க் இருப்பதாலையும் அண்ட் இவரோட எல்சியுல உருவான கைதி அண்ட் விக்ரம் படம் ஹியூஜ் சக்சஸ் ஆனதாலையும் விஜயின் லியோவும் அதுக்குள்ள வருமானு ரசிகர்கள் ஆர்வமா எதிர்பார்த்து வராங்க. சோ லியோ படத்தோட ப்ரோமோ ரிலீஸ் ஆனதுல இருந்தே அதையும் விக்ரம் ப்ரோமோவையும் கம்பேர் பண்ணி இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற மற்றும் கனெக்ஷன் என்ற கேப்ஷனோட இவர் போட்டிருக்கிற போஸ்டுக்கு அந்த லென்ஸ் சந்தானமோட கிளாஸ் மாதிரி இருக்கு. சோ சந்தானம் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்றாரு போலன்னு சொல்லி வந்தாங்க. அடுத்ததா சர்க்கார் படத்துல வர சாங் லிரிக்ஸ் கேப்ஷனோட இவர் எடுத்த போட்டோலயுமே அவர் கையில இருக்கிற காப்பு கண்டுபிடிச்சு போஸ்ட் பண்ணிருந்தாங்க. அண்ட் ஒரு சில ஃபேன்ஸ் ஒருவேளை இதுல சர்க்காரோட கனெக்ட் இருக்குமோன்னு கலாய்த்திருக்காங்க. இப்ப கடைசியா அவர் பண்ண போஸ்ட்ல தயவு செஞ்சு இதையும் டீகோட் பண்ணாதீங்க, இது ஜஸ்ட் நான் ஒரு டாகோட எடுத்த போட்டோ அவ்வளவுதான்னு சொல்லிருக்காரு. பட் விடுவாங்களா ஃபேன்ஸ்? விக்ரம் ஈகல், ரோலெக்ஸ் ஸ்கார்பியோ, சந்தானம் பாம்பு, லியோ சிங்கம், சோ இந்த டாக் எந்த கேரக்டர்னு பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் இந்த படத்துக்காக ஒரு டாக் ட்ரெயின் செய்யப்பட்டதா சொல்லி ஒருவேளை அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்ல இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பதிவிட்டு வராங்க. ஆக மொத்தத்துல இவரோட அப்டேட்ஸ் எல்லாம் ஃபேன்ஸ் மத்தியில வைரல் ஆகி ரசிகர்கள் இவர் லீக் பண்ற தகவலால லோக்கி டென்ஷன் ஆகி நீங்க ஊருக்கு கிளம்புங்கன்னு சொல்லிடுவாருன்னு இமேஜின் பண்ணி மீம்ஸும் ஷேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எது எப்படியோ அபிஷியல் அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ற மாதிரி இவருடைய அடுத்த போஸ்ட் எப்ப வரும்னு ஃபேன்ஸ் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க லெஜண்ட் சரவணன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அவர் காஷ்மீர் போயிருக்கிறதா சொல்லி போஸ்ட் பண்ணிருக்காரு. அண்ட் அதோட சேர்த்து ஒரு இன்ட்ரெஸ்டான அப்டேட் இன்னும் சில நாட்கள்ல வரும்னு பதிவிட்டிருக்காரு. சோ இத பார்த்த ஃபேன்ஸ் ஒருவேளை இவரும் லியோ படத்துல நடிக்கிறேன்னு சொல்ல வராரோன்னு பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.